வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம வீடியோவில் மோட்டிவேஷனல் வீடியோ வண்டி தான் போட்டுட்ருந்தோம். நடுவில் வந்து கே சீரிஸ் பார்ட் 1 போட்டுருந்தோம், ரஷ்யா ஸ்லீப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அது உங்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் அதை தொடர்ந்து கே சீரிஸ் பார்ட் 2 போட போதும். இது ஒரு ரியல் ஸ்டோரி தான். இந்த கேஸில் உங்களுக்கும் ஆன்சர் தெரியல, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். இது வந்து க்ளோஸ் டோர் மிஸ்ட்ரி கேஸ்னு சொல்லலாம். அதாவது எந்த தடையுமே நம்ம எப்படி வந்தால் எப்படி போனால் எதாவது தொட்டானா எதாவது பண்ணானா எப்படியுமே எந்த ஒரு க்ளூவுமே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அதுமாதிரி நிறைய க்ளூஸ் இருக்குது பார்த்தீங்களா. எந்த ஒரு க்ளூவுமே போலீஸ் கிடைக்காத அளவுக்கு இந்த கொலை நடந்திருக்கு. இந்த கொலையோட ஆன்சர் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த காலத்தோட ஒரு மிகப்பெரிய டிடெக்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கேஸ் வந்து 85 வருஷம் அமெரிக்கன் 85 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அமெரிக்கன் போலீஸுக்கு வந்து இன்னும் கூட அதுக்கு விடை தெரியல. இந்த கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய டிடெக்டிவ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம அன்சால்வ் கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கதை எங்கே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா 1935 ஜனவரி 2 ஓவன்ஸுன்ற ஒருத்தர் வந்து பிரசிடென்சி அப்படின்ற ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாரு. அவர் பார்க்க எப்படி இருக்கார்னா, நல்லா கோட் ஷூட், பிளாக் கோட் ஷூட் போட்டுட்டு, பிளாக் ஃபேண்ட்டு போட்டுட்டு, பிளாக் கலர் ஷூ, எல்லாமே பிளாக்கால் கண்ணாடியிலேருந்து எல்லாமே பிளாக் கலரில் கவர் பண்ணிட்டு அப்படியே பக்கா ஜென்டில்மேன் மாரி வந்து அந்த ஹோட்டலில் நிற்கிறாரு. வெளில நின்றுட்டு அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் இது ரூம் கேட்குறாரு, எங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்கணும். அவங்களும் ரூம் எந்த ரூம் காலியாகிட்டுருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரூம் எடுக்க வராங்க. அதுக்குள்ளே இவர் சொல்கிறாரு, எனக்கு ஐயா மேலே ரொம்ப மேலே இருக்கிற ரூமாக கொடுங்க, அதாவது மொட்டை மாடிக்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, அந்தமாரி ரூம் கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 10th floor கொடுக்குறாங்க இவருக்கு. அந்த ரூம் நம்பர் பார்த்தி தான் 1046. இந்த கேஸில் முக்கியமாக இந்த ரூம் சம்பவம் தான் ரொம்ப முக்கியம். இந்த ரூமில் நடக்கிறது சொல்லும் போது நல்லா உன்னிப்பாக கவனிங்க, யார் கொலைக்காரன்னு உங்களுக்கு கூட தெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அவங்க வந்து ரூம் கீ கொடுத்துட்டு வார்ட் பேக்கிட்ட எந்த ரூம் காட்டுங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜஸ்லாம் தூக்கிட்டு போய் சொல்கிறாங்க. ஆனால் இவர்கிட்ட லக்கேஜஸ் எதுவுமே இல்லை. ஒரு பல் தேக்கிற பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ஒரு சீப்பு இதாக இருக்குது. அவங்க பார்த்தோன்னே என்ன இவன் எதுவுமே இல்லை, பார்க்கறதுக்கு வேடாக இருக்கான், கொஞ்சம் சந்தேகத்துக்கு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவன் இப்படிலாம் இருக்கான், நீ ஒன்றும் லக்கேஜஸ் எதுவுமே இல்லை, இவன் பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ரூம் காலியாக இருக்கிறனால ரூம் எப்படியாச்சும் ஃபுல் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் பெருசாகத்துக்காமல் அவங்ககிட்ட ரூம் கொடுத்துட்றாங்க. அப்போ வார்ட் பாய் ரூம் காட்ட போகிறாரு. காட்டுறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் புலம்பிக்கிட்டே போகிறாரு, எல்லா இடத்துலையும் ஏன் இவ்வளோ வேலை கொடுக்குறாங்க ரூமு, இந்த ஹோட்டலாச்சும் பரவாயில்ல கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்ற எல்லா ரூமும் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக சொல்கிறாங்க எல்லா ஹோட்டல்லையும் அப்படி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறாரு. வார்ட் பாய் ரூமை காட்டுறாரு, ரூமை காட்டிட்டு இதான் அவங்க ரூம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு உள்ளே வந்து பார்த்துட்டு எல்லாம் லைட்லாம் அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோன்னே அவர் போயிடுறாரு. அந்த வார்ட் பாய் ரூம் காட்டிட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா இவர் ரூம் கதுலாக் பண்ணிட்டு அந்த ரூமில் இருக்கார். அடுத்த 24 மணி நேரம் அவர் அந்த ரூமை விட்டு யாருமே வெளில பார்க்கவே இல்லை. விச் மீன்ஸ் அவர் வந்து அவர் ரூமை விட்டு வெளில வரலன்னு அர்த்தம், அதாவது அந்த ரூம்குள்ளேயே இருக்கார் அவர் இன்னும். அப்போ வந்து ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இன்றைக்கி ராத்திரி போய் தங்கினீங்கன்னா நாளைக்கு காலைல விடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இந்தமாரி பழைய டவுல்லாம் இருக்கணும் பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ண டவுல்லாம் தோச்சி எடுத்துறதுன்னு திருப்பி வைப்பாங்களே, அதுமாரி ரூம் சர்வீஸ்க்கு ஒருத்தவங்க வராங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரூம் சர்வீஸ்னு. அதுமாரி ஒரு லேடி வராங்க, அந்த லேடி வந்து கதவு தட்டிகிட்டே இருக்காங்க, ரொம்ப நாள் தட்டிகிட்டே இருக்காங்க. அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு கேட்குறாரு அவர். அவங்க வந்து நாங்கள் ரூம் சர்வீஸ் வந்திருக்கோம் டவுலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உள்ளே வாங்க அப்படி சொல்கிறாங்க. இவங்களும் கதவு திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கார்னரில் அந்த அந்த ரூம்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவங்களுக்கு அந்த ரூம்குள்ளே போனோடனே. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஜன்னல்லாம் அந்த ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி, அதாவது ஸ்கர்ட் போட்டு மூடி இருட்டாக இருக்கும் அந்த ரூமே. ஒரே ஒரு லைட்டு, அதுவும் நைட் லைட்டு லேம்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லேம்ப் ஒண்டி தான் எரியுது அந்த ரூம்லேயே. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயம் இருந்தாலும் சரி நம்ம மேலே நம்ம பார்த்துட்டு போகலான்னு அந்த டவுல் எடுக்கிறாங்க. அந்த டவுல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அந்த ரூம் லேம்ப் பக்கத்தில் அந்த லேம்ப் அந்த லைட் லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, ராத்திரியில் எரியிற குட்டியாக ஃப்ளார் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு அவர் எந்த கெட்டப்புமே அவர் அன்றைக்கி வந்தார் பார்த்தீங்களா ரூம் வாங்கும்போது, அப்போ அவர் எப்படி இருந்தாரோ கொஞ்சம் கூட அவர் கோட்டு கூட கசங்காமல் அப்படியே உக்காஞ்சிட்ருக்காரு, பெட்டில் தொடலை எதுவுமே தொடலை, பாத்ரூம்லேருந்து எதுவுமே அந்த சோப்பு அதெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா ஹோட்டல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம், அதெல்லாம் எதுவுமே தொடாமல் அப்படியே இருக்குது அந்த ரூமு. இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன எதுவுமே யூஸ் பண்ணாமல் எதுக்கு வந்து ரூம் புக் பண்ணா அப்படின்னு யோசிச்சு, சரி எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு இந்த விஷயம்லாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க.
அப்படி அவங்க வெளில போகிறப்ப பார்த்தீங்கன்னா கல் திறந்து விட்டே போ, ஏன்னா ஒருத்தர் என்னை பார்க்க வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் சரி கல் திறந்து விட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்போ அவங்க கீழே போயிட்டு திருப்பி மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா டோர் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ திருப்பி கல் தட்டி அவங்க உள்ளே போயிட்டு அதை ஏன் உள்ள திருப்பி உள்ளே போகிறாங்கன்னா அந்த டவுல் ரீப்ளேஸ் பண்ணும்ல, அந்த இடத்துல டவுல் எடுத்துகிட்டு வந்துட்டால் திருப்பி போய் வைக்கணும்ல, அதுமாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க போகிறாங்க. அப்போ ஓவன்ஸை இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. யார்மா நீ, உன் பேர் என்ன, இந்த ஹோட்டலை பற்றி கொஞ்சம் சொல், உன்னை பற்றி கொஞ்சம் சொல். அவங்கள பற்றி கேட்டுகிட்டே இருக்கார். ஆனால் இவர் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அந்த பொண்ணும் ஒரு வார்த்தை கூட இவரை பற்றி கேட்கலை. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்கு வந்து அந்த பொண்ணு வரா, திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும்ல ஏதாச்சும், அதனால் அந்த பொண்ணு வரா. வரும்போது பார்த்திங்கன்னா வெளியே கதவு பூட்டியிருக்கு. சரி, இவர் எங்கே வெளில போயிருப்பார் போல இருக்கு. நம்ம மாஸ்டர் கீ இருக்கும் பற்றியில், அவங்க கீழே ஒரு கீ இருக்கும் பற்றியில், செகண்ட் கீ, அதை வச்சு ஓப்பன் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல் திறந்து உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் செம்ம ஷாக் அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அவர் உள்ளே உக்காஞ்சிட்டு அந்த எங்கே உக்காஞ்சிட்டு அதே இடத்துல உக்காஞ்சிட்டு அந்த லைட்டே ஊற்று பார்த்துட்ருக்காரு. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாயிடுச்சு. இன்னும் வெளில தாப்பால் போட்டுக்குது, இவர் எப்படி உள்ளே வந்திருப்பார் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே, சரி நம்மளுக்கு எதுக்கு இந்த பம்பு சொல்லிட்டு எப்பயும் போல் எல்லா வேலை செய்கிறாங்க மாதிரி இவங்களும் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒன் நோட்டீஸ் பண்ணிட்டு வெளில போகிறாங்க. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவர் எங்கே கொஞ்சம் அதே இடத்துல கொஞ்சிட்டு அந்த லைட்டை பார்த்துட்டு இருக்கல, அந்த லைட்டாண்ட ஐ வில் பேக் இன் 15 minutes டான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க யாரோ. அது இவங்க பார்த்துட்டு அவங்க அப்படியே போயிட்டுருக்காங்க வெளில. அந்த அப்போவும் அந்த பொண்ணுக்கு எதுவும் சந்தேகம் வரல, அவங்க போயிட்டாங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ண வரும்போது, உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்குள்ளே அந்த அதாவது அந்த ரூம்குள்ளேருந்து 1046 ரூம்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வருது, ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணுற மாரி. இவங்க வந்து சரி அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்குது, நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு நம்ம போகலான்னு பார்த்துட்டு கதவு தட்டிட்டு, நாங்கள் யார் அதுக்குள்ளேருந்து வேறு ஏதோ ஒரு குரல் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, ரூம் சரி சார் டவுல் வச்சுட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னவொடனே, டவுலாக இருக்கே நீ போ இங்கேருந்து அதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே இவங்களுக்குலாம் தெரியும்ல, இவங்களுக்கு வந்து தெரியும், ஏன்னா டவுல் இவங்க தான் எடுத்துருப்பாங்க, டவுல் உள்ளே இல்லைன்னு. சரி அவங்களுக்கு எதுக்கு அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை போல இருக்குது, நம்ம எதுக்கு கடுப்பேற்றணும்னு அவங்களும் போயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமில் இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது, ஒரு சும்மா கத்திட்டு இருக்க மாதிரி அதாவது ஒரு சத்தம் கேட்குது அவங்களுக்கு. அவங்க டிஸ்டர்ப் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணுறான்னு பார்க்குறாங்க, சரி நம்மளுக்கு எதுக்கு வந்து ஒன்று கொண்டாலும் அடங்கிடுவாங்க அவங்கள சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி சத்தம் வருது, திருப்பி சத்தோடனே பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் கால் பண்ணலான்னு பார்க்குறாங்க. கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சத்தமே தானாக அடங்கிடுது. அடுத்த நாள் காலில் பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் இருக்கிற ஃபோன் ரிசீவருக்கு மத்தியில், அவங்க ரூம்லேயே ஒரு ரிசீவர் இருக்கும்ல, ஃபோன் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும்ல, அங்கே இருக்கிற ரிசீவ் ஃபோன் பார்த்தீங்கன்னா எடுத்து கீழே வச்சுருக்காங்க. அதாவது நம்ம ஃபோன் எடுத்து காதில் வைப்போம் பார்த்தீங்களா ரிசீவர், அது வந்து எடுத்து தனியாக வச்சுருக்காங்க. அதனால் எதாவது மேனேஜர் சொல்கிறார், அதனால் ஏதாச்சும் எமர்ஜென்சின்னா கால் பண்ண முடியாது, எதாவது சொல்ல முடியாது அவங்களுக்கு, அதனால் நீ அதை போய்ட்டு சரியாக வச்சுட்டு அவர் சரியாக வைக்காமல் தூங்கிட்டார் போல இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இந்த ரூம் பாயும் போகிறாரு. ரூம் பாய் போனோடனே பார்த்தீங்கன்னா அவர் ரூம் வந்து ரொம்ப நேரம் தட்டுறாரு, சார் கதவு தோறங்க சார், சார் கதவு தோறங்க சார், சார் ரூம் பாய் வந்துடுங்க சார் அப்படி கத்திக்கிட்டே இருக்கார் அவர் பாட்னு. ரொம்ப அவரே ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டார், என்ன நான் இவ்வளோ நேரம் கத்துறேன் உள்ளேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வரலையே சொல்லிட்டு கீழே போயிட்டு மாஸ்டர் கீ இருக்கும்ல, ஏன்னா இவர்கிட்ட அந்த லேடி மாரி அவங்களுக்கு செகண்ட் கீழாக இருக்கிறது மாஸ்டர் கீ தான், அதாவது தேர்ட் கட்டம் வந்து மாஸ்டர் கீ தான். மாஸ்டர் கிட்ட போய் வாங்கிட்டு அவர் திருப்பி உள்ளே போகிறார். கதவு திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தா எப்பயும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவர் உட்காரல, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படுத்துட்ருக்காரு. அதாவது அவர் வந்து கோட் சுட்டு ட்ரெஸ் எல்லாருமே கட்டிட்டு அவர் பாட்டு படுத்துட்ருக்காரு. இதை பார்த்துட்டு அவர் ஏதோ குடியில் பத்துட்ருப்பார் பொழுது டயர்டாகி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அது பெருசாக நினச்சிக்காம வந்த வேலையை பார்த்துட்டு ரிசீவரை மூடி வச்சுட்டு அவர் பழையபடி ரிசீவரை வச்சுட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. இப்போ திருப்பி அவர் கீழே போயிட்டார்ல, கீழே போயிட்டு போய் பார்த்தோன்னா திருப்பியும் மேனேஜர் சொல்கிறாரு, டேய் சரியாக வச்சா இல்லையா, திருப்பியும் அவரது வந்து கீழே வச்சிட்ருக்கு, அதாவது அந்த ஃபோன் எடுத்து பேசுவாங்க பார்த்தீங்களா அது கீழே தனியாக இருக்குடா, நீ சரியாக வச்சா இல்லையா திருப்பி பாருன்னு. அவர் செம்ம கோவத்தோட, இன்னும் இப்போ தானே வச்சுட்டு வந்தேன் எப்படி அது கீழே விழுந்திருக்கோம் திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி போய் பார்க்க போகிறாரு. பார்க்க போகும்போது அவருக்கு செம்ம ஷாக்கு அதிர்ச்சின்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும், ஏன்னா எங்கள் ஆன்சர் இருக்கலாம். அதாவது அவர் ரூமில் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தரையில் வந்து காணறதுல பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் இருக்கு, எப்பயுமே மூலையில் உட்காந்துட்டு பார்க்குறீங்க, அந்த மூலையில் வந்து காணதில் அவர் நல்லா சித்திரவதை பண்ணப்பட்டு அவரோட தலையை அவர் கையில் வச்சு யாரோ இப்படி போயிட்டுருக்காங்க இந்தமாரி பண்ணிட்டு. அந்த பையனுக்கு எதுவுமே தெரியல, யார் உள்ளே வந்தால் யார் வெளில போனால் எதுவுமே தெரில. அவன் அந்த கோலத்தில் இருக்கிற வண்டி பார்க்குறான், உடனே கீழே போயிட்டு மேனேஜருக்கு சொல்கிறான், மேனேஜர் வண்டியும் போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸும் வராங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு க்ளூ,
அங்கே இறந்து போயிருக்கான். அவன் தலை அவன் கையில் இருக்குது. இதுதான் அவங்க கடித்த ஒரே ஒரு குழுவே. இது நீங்கள் சொல்லலாம், இதெல்லாம் குழுன்னு இதை வச்சு நிறைய கண்டுபிடிக்கலாம். அவங்க பாடியில் இருக்கிற ஃபிங்கர் ஸ்பிரிண்ட்ஸ் அது மாதிரி அவங்களும் நினச்சாங்க. ஆனால் இது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ வந்து விசாரிக்கும் போது அங்கே ஒரு லெட்டர் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த லெட்டரும் இல்லை. இப்போ அதாவது இவங்க எப்படி மோட்டிவ் பண்ணி, இவங்க மோட்டிவ் எப்படி இருக்கும், இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க, இவங்க மோட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க போலீஸு. அதுமாதிரி போலீஸ் வந்து யார் இவன், இவனை பற்றி எதாவது விசாரணை யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்க சொல்லியிருக்காங்க. அப்போ கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்காரங்க வந்து, பக்கத்து ஹோட்டல்காரங்க வந்து, சார் இவங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து தங்கியிருந்தாங்க எங்கள் ஹோட்டலில் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களோட ஃபுல் டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அந்த ஹோட்டலில் கேட்கும் போது அவங்க வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வேறு பேர் இருக்குது, இதில் பேர் இருக்குது. ஏன் இவன் வந்து வேறு பேர் மாற்றி மாற்றி கொடுக்கணும், ரெண்டு ஹோட்டல்லையும் வேறு வேறு பேர் மாற்றி ஏன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க அவங்க எப்படி இந்த கொலை நடந்திருக்கும் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கைரேகலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு இங்கங்கே சைனு கைரேகலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இங்கே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அமெரிக்காவில் இருக்க எல்லா புக்லேயும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அதாவது கிரிமினல் தனித்தனியாக இருக்கும் பார்த்தீங்களா, கிரிமினல் அங்கே வாழ்கிறாங்க வாழ்வாதாரம் இதுவெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதுமாரி ஏதாச்சும் ஒரு ஐடி இண்டி கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. நம்ம ஊரில் ஆதார் கார்டெலாம் இருக்குல்ல, அதுமாரி எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாங்க. அதேமாதிரி நிறைய தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவர் இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கூட இல்லை. அப்படி ஒரு மனுஷன் பிறந்தானாங்க கூட யாருக்குமே தெரில. அப்படி இருக்குது. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு க்ளூவும் கிடைக்கல. ரொம்ப இவங்களும் பிச்சுக்கிறாங்க மண்டே, எப்படி இந்த கேஸை முடிக்கிறது அப்படியே போகுது கேஸு. இப்படியே 2 மாதம் போகுது. இந்த 2 மாதம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு புதைக்கலான்னு போகும்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா, இவரை அந்த பையன் வந்து சொன்னான்ல ஃபஸ்ட்டு தடவை வந்து நான் கால் எடுத்து வச்சுட்டு போனேன், அப்பயே இவரை துடிக்க கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் அதாவது ட்ரெஸ் இல்லாமல் படுத்துருந்தார் சொன்னால அப்போ. அதுக்கப்புறம் திருப்பி 2வது தடவை வரும்போது தான் கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு இது தெரிய ஆரம்பிக்குது. அதாவது டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்களே, எங்கே குத்துறது டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவார்ல, அதுமாதிரி டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கு இதுலேயும் அவங்களுக்கு பெருசாக இருந்த க்ளூவும் கிடைக்கல. அப்புறமா என்ன பண்ணுற, புதைக்கலான்னு புதைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது போலீஸ்க்கு. அவரை நீங்கள் புதைக்காதீங்க, அவர் ஆடம்பரமாக புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. பா இவனை பற்றி எதாவது தெரிஞ்சிக்கலாம்ப்பா, எவனாச்சும் ஃபோன் பண்ணியிருக்கானே, அது இவன் வரட்டும், இவன் வரட்டும் இப்போ ஓவன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம். அவன் உண்மையான பேர் கூட தெரில, சும்மா ஓவன்ஸ்னு அவர் அந்த ஹோட்டலில் கொடுத்த பேர் தான் நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா சரி நம்ம அவர் வந்தோடனே தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க புதைக்கிற இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கை எடுத்துகிட்டு ஒரு பையன் வரான். பையன் வந்துட்டு அந்த மொக்கைக்குள்ளே நிறைய பணம் இருக்குது. பணத்தை கொடுத்துட்டு அவன் பாட்டுன்னு போயிடுறான். யார் நீ அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் கொரியர் கம்பெனிலேருந்து வரேன், இது மாதிரி கொரியர் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போகிறான். அப்போ வந்து போலீஸ் அந்த கொரியர் கம்பெனி விசாரிக்கிறாங்க யார் என்னென்னு விசாரிக்கும் போது, அவங்க ஏதோ இந்த கண்ட்ரிலேருந்து அவங்க கொடுக்கல, ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து கொடுத்துருக்காங்க, அந்த அவங்க விவரங்கள்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டுருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு அவங்க அந்த ஃபோனில் என்ன சொன்னால், அந்த பணத்தை வச்சு அவங்க ஆடம்பரமாக பார்த்துக்கிட்டாங்க. அதேமாரி எல்லாம் முடித்தோடனே கூட அவங்களுக்கு இன்னும் கூட அந்த கேஸு யார் பண்ணால் அந்த கொலை அப்படின்றது தெரியல. இன்னும் கூட அமெரிக்காக்காரங்க இன்னும் கூட அந்த கேஸு இன்னும் முடிக்கல. நம்ம கேஸில் இருக்க வந்து பல கணக்கான கேஸ் இருக்குது. அதே மாதிரி தான் அமெரிக்காவிலையும் பல கணக்கான கேஸுகள் இருக்குது. அதில் இதுவும் ஒரு முக்கியமான கேஸுன்னு சொல்லலாம். எனக்கு என்ன சந்தேகம்னா, உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும், இதில் ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு யார் மேலே சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்டு பாய் ஃபஸ்ட்டு போகும்போதே அவரை துடிக்க கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அப்படி சொன்னதுனால நான் யார் மேலே சந்தேகப்படுறேன்னா, அந்த கேர்ள் சர்வீஸ் கேர்ள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க மேலே தான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் அவங்க தான் லாஸ்ட்டாக வந்தது. அந்த லாஸ்ட்டாக வரும்போது அவங்களே ஏன் குத்தி பெட்டு மேலே போட்டுட்டு அந்த வார்டு பாய் வரான்னு சொல்லிட்டு வெளில போயிருக்கலாம். வெளில போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளில போயிருக்கலாம். அப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து திருப்பி வந்து கொலை செஞ்சுட்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்தால் அந்த வார்டு பாய் திருப்பியும் ரிசீவர் கீழே இருந்துச்சுன்னு மேனேஜர் சொல்லி அப்போ வந்து அவர் மூடி வச்சுருக்கலாம். இதுமாதிரி நடந்துக்கலாம் என்னோட ஆசையும். இது உண்மையானு எனக்கு தெரியல, இருந்தாலும் உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.